கர்த்தர் ஆவியானவரை கொண்டு என்ன பேச போகிறார்? காலம் எவ்வளவாய் மாறி போயிருக்கின்றது. பிசாசு, அதாவது சாத்தான், தனக்கு அதிக காலம் இல்லை என்பதை உணர்ந்தவனாய் எப்படியெல்லாம் இந்த உலகத்து மக்களை புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றான். நினைத்து பார்க்கவே நெஞ்சமெல்லாம் பதை பதைக்கின்றது. சமீபத்திலே சமூக வலைத்தளங்களிலே சில செய்திகளை நான் பார்த்தேன். பேரதிர்ச்சிக்கு உள்ளானேன். ஒரு பள்ளிக்கூடத்திலே மாணவர்கள் ஆசிரியரை தாக்கி கொண்டிருந்ததை வீடியோ படமாக எடுத்து வெளியிட்டிருந்தார்கள். அதை பார்த்துதான் நான் பேரதிர்ச்சிக்கு உள்ளானேன். மாணவர்கள் ஆசிரியரை தாக்கக்கூடிய காலமாக அல்லவா இந்த காலம் இருக்கின்றது? நாங்கள் படித்து கொண்டிருந்த காலத்திலே, சிறு வயதிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னவென்றால், மாதா, பிதா, குரு, தெய்வம், கர்த்தருக்கு கீழே மூன்று பேர் இருக்கின்றார்கள். ஒன்று அன்னை, இன்னொன்று தந்தை, மூன்றாவதாக ஆசிரியர். மாதா, பிதா, குரு, இவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு, தேவனுக்கு கீழாக நமக்காக தரப்பட்டிருக்கின்றார்கள். இப்படித்தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆகையால் பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியரை அக்காலத்திலே நாங்கள் எல்லோரும் எவ்வளவாய் மதித்தோம், எவ்வளவு உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர்களை வைத்திருந்தோம். ஆனால் இன்றோ ஆசிரியர்களை பள்ளிக்கூடத்திலே மாணவர்கள் தாக்கக்கூடிய அளவிற்கு காலம் மாறிப்போயிருக்கின்றதே, நான் என்ன சொல்லுவேன்? மிகுந்த வேதனைப்பட்டேன் அந்த வீடியோ காட்சிகளை பார்த்து. இன்னொரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் வகுப்பறையிலே ஒரு மாணவிக்கு தாலி கட்டுகின்றான். அவர்கள் இருவரும் வகுப்பறையிலே திருமணம் செய்து கொள்ளும் விதமாக அந்த மாணவன் அந்த மாணவிக்கு தாலி கட்டி கொண்டிருப்பதை வீடியோவிலே நான் பார்த்து பதைபதைத்து போனேன். இப்படியா, இவ்வளவு துணிகரமா என்று எண்ணி அன்பிற்குரியவர்களே உள்ளம் வெதும்பினேன். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இந்த சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கின்றது? என்ன காரணம்? முகநூலில் எவ்வளவோ அநாகரிகமான காட்சிகளை எல்லாம் மாணவர்கள் பார்க்கின்றார்கள். யார் தடுக்க முடியும் அவர்களை? நாம் வாழ்வது 21ஆம் நூற்றாண்டில் அல்லவா? எப்படியாக விஞ்ஞானம் முன்னேறி இருக்கக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொழில்நுட்பம் எங்கோ வளர்ந்து கிடக்கின்றதே, யார் தடுக்க முடியும்? இப்பொழுதெல்லாம் ஒரு வீட்டிற்கு சென்றால் தகப்பனார் ஒரு செல்போனை வைத்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். தாயார் இன்னொரு செல்போனை வைத்து அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு செல்போனை வைத்து அதில் முழுகி கிடக்கின்றார்கள். எப்படிப்பட்ட தைரியம் எல்லாமோ அந்த பிள்ளைகளுக்கு வருகின்றது. வகுப்பறைக்கு சென்றால் மனம் பாடத்திலே லயிப்பது இல்லை. தாங்கள் முகநூலில் பார்த்தது, இன்ஸ்டாகிராமில் பார்த்தது, இன்னும் யூடியூப்பில் பார்த்தது, இவைகளையெல்லாம் பள்ளிக்கூடத்திலே வகுப்பறைகளிலே அசை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புது தைரியம் அவர்களுக்கு வந்து விடுகின்றது. ஆசிரியரை ஆசிரியராக பார்ப்பது இல்லை, ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்கின்றார்கள். ஆசிரியர்களை தாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்குகின்றது. இந்த நிலை மாற வேண்டும். பெற்றோர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தாய் தகப்பன் மார்களே, நீங்கள் மிக பெரிய தியாகத்தை செய்ய வேண்டும். உங்கள் வீடுகளிலே நீங்களும் செல்போனை பார்க்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளையும் பார்ப்பதற்கு நீங்கள் அன்பு வழியிலே அவர்களை அனுமதிக்கக்கூடாது. அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக எடுத்து சொல்ல வேண்டும். இதனால் விளையக்கூடிய கேடுகளை அவர்கள் உணரும்படியாக சொல்ல வேண்டும். ஹலேலூயா! ஒரு மாற்றம் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும்
ஒவ்வொரு தாய் தகப்பன்மாரை கொண்டும் உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே மாணவர் மாணவியர் மத்தியிலே ஏற்பட வேண்டும். சமுதாயத்திலே ஒரு மாற்றம் வர முதல் அடியை நீங்கள் எடுத்து வையுங்கள். ஹல்லேலூயா. செய்வீர்களா? இப்பொழுதும் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபின் 4:7 இப்பொழுது வாசிப்போமாக. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், நிச்சயமாக அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. God bless you. Praise Lord. Amen. Praise Lord. நீங்கள் கேட்ட தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த புதிதானது நிகழ்ச்சிக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். God bless you.